நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பயணிகள் நிழற்குடை கட்டடத்தை மளிகை கடையாக மாற்றிய திமுக கிளை செயலாளரிடம் இருந்து மீட்டுத்தர கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பியான் மகாதேவி மகை கடைவீதியில் பயணிகள் பயன்பாட்டிற்காக பேருந்து நிழற்குடை கட்டடம் அமைக்கப்பட்டது. ஆனால் அக்கட்டடத்தை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த திமுக மாவட்ட பொருளாளர் திருமலைசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி திமுக கிளை செயலாளர் அன்பழகன் மளிகை கடை நடத்தி கொள்ள அனுமதித்துடன் அதற்கு மின் இணைப்பும் வழங்கியதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் அருகில் உள்ள பழைய பேருந்து நிழற்குடையும் வாடகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் பேருந்திற்காக வெயிலில் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை நிலவுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதில் அரசு தலையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றும்படி கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ஊராட்சியில் பஸ் ஸ்டாண்டு உள்ளது. இந்த பஸ் ஸ்டாண்டு தனி நபராக இருந்தவங்க ஆக்கிரமிப்பு வச்சு பஸ் ஸ்டாண்டு கடை மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. பொதுமக்களும் அது போய் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வெயில் காலங்களில் போய் ஒதுங்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் நிற்கிறாங்க. பஸ்ஸு 6 நம்பரு 9 நம்பரு 30 இது மாதிரி 7-8 பஸ்ஸு வந்து இங்கே திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரோடு ஆக்கிரமிப்பு, ரோட்டில் கடையை வச்சுக்கிட்டு பஸ்ஸெல்லாம் ஒன்று திரும்ப முடியல. ஜனங்கள் அடிபடுற சூழ்நிலை இங்கே இருக்குது. ஆகவே எங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு அவசியம். நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன், அவங்க வந்து அளக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 15 நாளுக்கு மேலே ஆகிட்டு இன்னும் அதை அந்த எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மளிகை கடை வச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் மளிகை கடை வச்சு ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஜனங்கள் போக வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயிலையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மளிகை கடையெல்லாம் ஒன்றுறாங்க, அங்கே ஒன்றுறாங்க. ஜனங்கள் அடிபடுற அளவுக்கு ரோட்டில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது எல்லாமே.